வெல்கம் டு கலஞ்சா பாயஸ் அகாடமி. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னா, தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாம்ஸுடைய வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளவுன்னா 444 வேகன்சி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போலேருந்து இதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம்னா மார்ச் 8ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். மார்ச் 8ஆம் தேதி தான் அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இது டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதோடய எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 500 ரூபா. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுறது April 7ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. சரி, இப்போ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் எந்த மாதிரி நடக்கும்னா, ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் சம்மந்தமான சில கொஸ்டின்ஸ் வரங்கும் ஆனால் நடக்கும். அந்த தமிழ் சம்மந்தமான கொஸ்டின் இருக்குல்ல, அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய Level 2க்கு நீங்கள் போக முடியும். அது மாதிரி ஒரு எலிஜிபிலிட்டி தான், நீங்கள் நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது, ஒரு பாஸ் மார்க் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த எலிஜிபிலிட்டி மார்க் மேலே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம் Level 2க்கு போக முடியும். Level 2ல போனீங்க அப்படின்னா அங்கே தான் உங்களுடைய சப்ஜெக்ட் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். இப்போ இந்த சப்ஜெக்ட் சம்மந்தமான கொஸ்டினுக்கு பொதுவாக 6th-12th வரை இருக்க எல்லா புக்ஸுமே நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஜென்ரலாக சொல்கிறேன், இதை தவிர ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும், என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் கடைசியில் இன்டர்வியூ இருக்கும். இப்போது இதை பாருங்கள், இதை பற்றி நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தெளிவாக இந்த வீடியோ போடுறோம். அதில் வந்து எவ்வளவு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் என்ன இருக்குது, அப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டில் எவ்வளோ அளவெல்லாம் சொல்லியிருக்காங்க, இதை பற்றி டீட்டெயிலாக போடுவோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இதில் ஜென்ரலாக பார்க்கலாம். இதில் பொதுவாக எல்லாருடைய வயசுமே 20 வயசை தாண்டி இருக்கணும், 20 வயசை நிறைஞ்சிருக்கணும். அது அப்புறம் 30 வயசுக்குள்ளாடி இருக்கணும், July 1ஆம் தேதியோட அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர பிசி எம்பிசியாக இருந்தால் 32 வயசு ஏஜ் லிமிட்டு, அப்புறம் SC ST இருக்குதுங்க அப்படின்னா 35 வயசு வர ஏஜ் லிமிட் இருக்குது. அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் ரொம்ப முக்கியமானது, டிரான்ஸ்ஜெண்டர் கூட இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண முடியும். அதனால் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் சொல்லுங்கள். ஓகே, அப்போ டிரான்ஸ்ஜெண்டர் வந்து 35 வயசு வரைக்கும் அவங்களால எழுத முடியும். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வீடோனால 37 வயசு வரை எழுத முடியும். அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்குதுங்க அப்படின்னா 47 வயசு வரை எழுதலாம். அதே நேரம் டிபார்ட்மெண்ட் கோட்டாவாக இருக்குது, உங்களுக்கு வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக இருக்குதுங்க, உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டாக இருக்குது அப்படின்னா நீங்களுமே 47 வயசு வரை எழுதலாம். இதை விட சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா, COVID-19 கொரோனா வந்துச்சுல, அதனால் இதில் எல்லாத்துலேருந்துமே ஒரு 2 வயசை கூட்டிக்கிறாங்க. அதாவது பொதுவாக எல்லாருக்குமே 30 வயசு வரை தான் எழுத முடியும் அப்படின்னா இனி 32 வயசு வரை இந்த வருஷம் எழுத முடியும் அப்படின்ட்டாங்க. இது கொரோனானால அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா, சரி, இதுக்கப்புறம் இதை தவிர சில கம்யூனிட்டி சம்மந்தமான ரிசர்வேஷன் கூட இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். இப்போது ரொம்ப முக்கியமானது, இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக தான் இருக்கணும். நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சர்டிஃபிகேட், இப்போ எக்ஸாம்பிள் OBC மாதிரி பார்த்த சர்டிஃபிகேட் தான் தேவைப்படும். நீங்கள் அதை எடுத்து இதில் அப்ளை பண்ணக்கூடாது, உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் வேணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஓகேவா, இதை தவிர டிபார்ட்மெண்ட் கோட்டா இருக்கவங்களுக்கு 20% ரிசர்வேஷன் இருக்குது. அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, எனக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டா கிடைக்குமா அப்படின்னா, நீங்கள் போலீஸ் கான்ஸ்டபிளாவோ ஹெட் கான்ஸ்டபிளாவோ இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்டான போஸ்ட்லேயோ 5 வருஷம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் எழுத முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் கோட்டா ஓப்பன் கோட்டாவில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா, 20% ரிசர்வேஷன் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து ஓப்பன் கோட்டாலையும் எழுத விருப்பப்படுறீங்க, டிபார்ட்மெண்ட் கோட்டாலையுமே எழுத விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் 1000 ரூபா கட்ட வேண்டியதாக இருக்கும் ஃபீஸ். ஓகேவா, இப்போது டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் என்ன வரும் அப்படின்னா, லா சம்மந்தமான சில விஷயங்கள் எல்லாமே வரும், ஐபிசி சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாமே வரும். ஓகேவா, அப்புறம் 10% ஸ்போர்ட்ஸ் கோட்டா கேண்டிடேட்ஸுக்கும் இருக்குது. பாருங்கள் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இதில் கவர் ஆகுது அப்படின்னா, இந்த பிக்சரில் இருக்குல்ல, இதில் நம்ம போட்டிருக்கோம்ல, இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகுது. இதில் இருக்கவங்களுக்கு 10% ரிசர்வேஷன் இருக்குது. ஓகேவா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே இருக்குது. இப்போ பாருங்கள், அதே நேரம் ஸ்போர்ட்ஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் கபடி, அந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இருக்குதுங்க அப்படின்னா அதில் 3 விதமான ஃபார்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்ம் என்னென்னா, நீங்கள் இந்தியாவுக்கு வேண்டி சர்வதேச விளையாட்டில் ஏதாவது விளையாடுறீங்க அப்படின்னா, செக்ரட்டரி ஆஃப் நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் தி கேம் அப்படிங்கிற அந்த இவங்கள்ட்டேருந்து நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓகேவா, இதே நேரம் நீங்கள் நம்மளுடைய மாநிலத்தை, நம்மளுடைய தமிழ்நாடை ஒரு தேசிய அளவிலான போட்டியில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலேருந்து நம்ம தமிழுடைய டீம் தமிழ்நாடுக்கு பதிலாக நீங்கள் வந்து நம்ம தேசிய அளவிலான ஏதாவது ஒரு கேமில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா,
உங்களுக்கு நீங்கள் அந்த இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த ஆஃபீஸர்ட்டேருந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிடும். அதே நேரம் யூனிவர்சிட்டி, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் இடையில ஏதாவது ஒரு கேம் நடக்குது, அதில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இங்கே நீங்கள் வந்து இந்த ஆஃபீஸர்கிட்டேருந்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும், ஓகேவா? அப்புறம் முக்கியமானது லாஸ்டானது என்னென்னா, பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். இப்போது பர்சன் தமிழ் நீங்கள் வந்து தமிழ் மீடியமில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 20% ரிசர்வேஷன் இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கிராஜுவேஷனில் வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியமில் தான் படிச்சிருக்கணும். நிறைய பேர் 12th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருப்பீங்க, ஆனால் கிராஜுவேஷனில் இப்போ இன்ஜினியரிங்லாம் படிச்சிருப்பீங்க, ஃபுல்லுமே இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க, ஓகேவா? உங்களுக்கு இது அப்ளை ஆகாது, உங்களுக்கு வேறு எக்ஸாம்லாம் இருக்குது. இப்போ குரூப் 4 எக்ஸாம்லாம் 10th வர தமிழில் தமிழ் மீடியமில் படிச்சிருந்தா போதும். ஆனால் இதெல்லாம் கிராஜுவேஷனில் வர வரைக்கும் படிச்சிருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், என்ன அப்படின்னா, நான் வந்து டிகிரி இப்போ வந்து பி ஏதாவது வந்து நான் படித்தேன், இப்போ பிஏ ஹிஸ்ட்ரி படித்தேன், அதில் தமிழ் ஒரு பாடமாக நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடைக்குமா அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லுமே தமிழில் தான் படிச்சிருக்கணும், ஓகேவா? ஃபுல்லுமே தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கணும். நீங்கள் ஸ்கூலில் தமிழ் மீடியமில் படித்த மாதிரியே தான் உங்களுடைய கிராஜுவேஷனில் இருக்க இதெல்லாம் இருக்கணும், ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாமில் 400 பேருக்கு மேலே பாஸ் ஆகியிருக்காங்க. நிறைய 400 மேலே அதிகாரிகள் நம்ம உருவாக்கியிருக்கோம். எஸ்ஏ எக்ஸாமில் 2018 மட்டுமே டாப்பர்ஸ் செய்வாங்க, 2020 மட்டுமே டாப்பர் செய்வாங்க. இதை தவிர 400 மேற்பட்ட அதிகாரிகளை உருவாக்குன ஒரு சூப்பரான இன்ஸ்டியூட் நம்ம இன்ஸ்டியூட். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஓப்பன் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது, டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட் நிறைய இன்ஸ்டியூட்டில் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கான கிளாஸஸ் இருக்காது, எல்லாருக்குமே ஓப்பன் கோட்டாக்கான கிளாஸஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம இன்ஸ்டியூட்டில் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுடைய லா சப்ஜெக்ட்டு கூட தனியான கிளாஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி சூப்பராகவே நடத்துகிறோம். இதே நேரம் ரிட்டன் எக்ஸாமுக்கும் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கும் நமக்கான கிளாஸஸ் இருக்குது. ரெகுலர் பேச்சஸும் இருக்குது, வீக்கெண்ட் பேச்சஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸஸும் இருக்குது, ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பிரான்ச்சஸ் வந்து அரியலூர், கும்பகோணம், காஞ்சிபுரம், நேட்டூரில் எல்லாமே இருக்குது. ஹெட் ஆஃபீஸ் சென்னை அண்ணா நகரில் இருக்குது. உங்களுக்கு எதில் கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்களோ அதில் ஜாயின் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது டிகிரி பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய காலேஜ் குரூப்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய குரூப்பில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுமே இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ.